நம்முடைய ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க மேடையில் இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்தவங்க மற்றும் இதில் இருக்கிற டெக்னீஷியன் வேண்டப்பட்டவங்க மற்றும் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இதில் ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம், இவங்க தமிழ் ரொம்ப சுத்தமாக சுருதி சுத்தமாக நல்லா பேசுகிறாங்க, அதுக்கு ஒரு பாராட்டுகள். அடுத்தது அந்த மானஸ்ரீயா, அவங்க சின்ன குழந்தை அதில் ஒன்றும் பேசலைன்னா கூட இங்கே வந்து ரொம்ப அழகாக பேசினாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தபடியாக ராஜன் சார் எப்பவுமே பிரச்சனைக்குரிய ஏதாவது ஒரு டாபிக் ஓப்பன் பண்ணிடுவார், ஆனால் அதே நேரத்தில் வந்து அவர் பேசுறதுல சில விஷயங்கள் பார்த்தோம்னா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு பாராட்டப்பட்ட, ஏன்னா அவர் பேசும்போது கோவப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் யாருக்காக கோவப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சங்கம் சங்கத்தினுடைய நலன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவார், இல்லைன்னா யாராவது பாதிக்கப்பட்ட ஆட்கள் அவங்க அந்த பாதிப்புக்கு என்ன காரணம் பாருங்க, சந்தானத்தை பற்றி பேசினார், சீக்கிரமாக காய்ச்சிட்டு கொடுங்கன்னாரு, கொடுத்தது கொடுக்கறதுக்கும் பேசுகிறாரு, கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிக்கிறதும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக சொல்லிடுறாரு. அப்படி இன்னைக்கு அவர் பேசும்போது கூட அந்த ஆத்மாவை பற்றி சொன்னதை நான் ரொம்ப ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், என்னென்ன ஆத்மா அப்படிங்கிறது, அதெல்லாம் என்னென்ன ஸ்கூலும் நடத்துகிறாரு, அதனால் வெறும் கோபமாக மட்டும் பேசினா பார்த்தாரு, ஏதாவது அர்த்தத்தோடையும் சில விஷயங்கள் பேசணும் இல்லையா, அதை சிறப்பான முறையில் அவர் பேசினார். அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். எப்பவுமே வந்து யாராவது ஒருத்தர் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனை குரல் கொடுக்கறதுக்குன்னு யாராவது ஒருத்தர் இருந்து தேக்கணும் இல்லையா, அதனால் ராஜன் சார் வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கொண்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் கொண்டு விட்டுறாங்க, அவரும் வந்து இருக்கிற பிரச்சனைகள் மிஸ் பண்ணாமல் பேசிடுறாரு. அப்புறம் சொர்க்கு அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக அம்ரீஷ், நீங்கள் கண்டிப்பாக எங்கே அம்ரீஷ், அவர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அவர் சான்ஸ் கொடுத்துட்டே இருங்க, ஏன்னா உங்களை பற்றி அவ்வளவு பேசுனது அவர் தான் பேசினார், இந்த இனம் இனத்தோடு சேருங்கிற மாதிரி கவிஞருங்கிறதுனால பாக்கி எல்லாத்தையும் விட்டாரு, மியூசிக் டைரக்டரை பற்றி மட்டும் ரொம்ப எவ்வளோ தூரம் பேச முடியுமோ அவ்வளோ தூரம் சிறப்பாக பேசினார். உதவி பண்ணியிருக்காரா, சரி பாருங்க, பாட்டும் கொடுத்து உதவியும் பண்ணியிருக்காரா. அப்போ ராஜன் சார் இன்னைக்கு அவர் வந்து ஊத்து 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 ஏத்து ஏத்து ஏத்துன்னு பாட்டை தான் பண்ணியிருக்காருங்கிறது இன்னைக்குதான் எனக்கு புது தகவலாக இருந்தது. வாங்க, இந்த ஊத்து ஏத்தப்ப அவர் எங்க இல்லாம போயிட்டு வரும்னு நினைச்சுக்கிட்டேன். இல்ல இல்ல, அந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த மாதிரி வார்த்தைகளை போட்டா தான் ஜனங்கிட்ட போய் ரீச் ஆகும். இல்ல இல்ல, ஊத்து ஊத்து ஏத்து ஏத்து இந்த பரமபதம் இந்த டைட்டில் இத்தனால எப்படி யாரும் மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா நல்ல டைட்டில்கள் எதுவுமே எதுவுமே கொஞ்சம் அதில் சொல்லும்போதே அதில் மீனிங் வந்துடும். அந்த மாதிரி பரமபதம் அப்படிங்கிறது நான் வந்து நீ தெரிஞ்சான்கிட்ட கேட்டேன், எப்படி இத்தனால நீங்கள் இந்த இந்த டைட்டில் யாரும் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு கேட்டேன். ஏன்னா பரமபதம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப மீனிங்கான ஒரு சமாஜம், ஏன்னா யார் எப்போ ஏனியில் டக்குன்னு மேலே போவாங்கன்னு சொல்ல முடியாது, யார் பாம்பு குத்தி கீழே வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ லைஃபுங்கிறதே ஒரு பரமபதம் மாறுதான், அதுக்காக யாரும் விளையாடம் இருந்துட முடியாது, விளையாட்டு தான் தேரணும். என்னென்னா முயற்சி பண்ணோம்னா தோல்விங்கிறது கண்டிப்பாக அது தவிர்க்க முடியாது ஒன்று, அதுக்காக முயற்சியே பண்ணால் மட்டோம்னா கன்ஃபார்ம்டாக தோல்வி தான், அதனால் முயற்சிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அதனால் இந்த பரமபதம் டைட்டில் வச்சுருந்தையுமே அது ரொம்ப லைஃப்பை ஒட்டி வர்றது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த கதையும் வந்து அவர் சொன்ன இதை வந்து ட்ரெயிலரில் அதிலெல்லாம் பார்க்கும்போது இதில் ஒரு டைலாக் எல்லாம் வரும், சிஎம் படம் சரியெல்லாம் படுத்துட்ருக்காங்க, அந்த கேமரா எடுத்துருங்க இந்த கேமராவும் எடுத்துருங்க அப்படின்னா நான் சொன்னது எப்படிங்க தப்பிச்சு வந்தீங்க சென்சார்லேருந்து, இந்த சூழலில் வந்து இப்படி ஒரு படம் எடுத்துருக்கீங்களே, அப்புறம் இட்லி சாப்பிட்டாரு அது சாப்பிட்டாரு இது சாப்பிட்டாரு என்ன நடந்ததோ நடந்தது பூரா வந்து டைலாக்ல எல்லாம் வச்சுருக்காருங்கும்போது இந்த படம் சென்சாரில் எந்த கருத்தும் இல்லாமல் யூஏ அப்படின்னா யூஏ அப்படின்னா ஏ எதுக்காக கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, டேரக்டர் சொல்லும்போது சொல்லல, கதைக்காக கொடுத்துருப்பாங்களா இல்லை வேற எதுக்காக கொடுத்தாங்கன்னு தெரியல, கதைக்காக தானே, இல்லைன்னா இந்த முதல்ல ஒரு டைட்டில் ஓப்பனிங்கே பேசினா பாட்டு யூஏ எது கொடுத்தாங்க இல்லை. இதில் என்ன ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம்னு சொன்னால் படம் எடுத்துகிட்டு இப்போ வா அப்போ வா அப்படிங்கிறது இல்லாமல் கன்ஃபார்மாக ராஜி சார் கூட சொன்னார், இவங்க அபிராமி ராம்நாத் சார் பார்த்துட்டு வாங்கினார், அதுக்கப்புறம் வந்து அவரும் பார்த்துட்டு வாங்கியிருக்காரு, இப்போ அடுத்தது வந்து
காமாட்சியும் இவரும் முரளி எல்லாம் கூட வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அப்ளிகேஷனை போட்டு வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ ஏறக்கூடிய படம் எடுத்துட்டு இன்னைக்கு வித்துறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதே ஒரு பெரிய சமாச்சாரம் தான். பரம்போதத்தை பொறுத்த வரைக்கும் அது லைஃப் அப்படிங்கிறத வந்து எப்படி இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மீனிங் எல்லாம் இருந்தது. படத்தில் கூட அதுதான் தீமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா எதுவுமே பாசிட்டிவா பாக்குறது அப்படிங்கிறது இருக்கு, எந்த விஷயத்தையுமே பாசிட்டிவா பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அத நெப்போலியன் கூட ஒரு தடவை அவங்க படை தளபதி வந்து நெப்போலியனை வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நம்மளை சுத்தி வளைச்சிட்டாங்க எல்லா பக்கம் எதிரிகள் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நெப்போலியன் என்ன பதில் சொல்ல போறாரோன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, நெப்போலியன் பரவாயில்லையே அப்ப நாலா பக்கம் நம்ம வீரர்கள் சுடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, சுட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதை கூட பாசிட்டிவா எடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லைஃப்ல போராடுறது அப்படிதான், சாதுரியம் அது இதுங்கிறதுலாம் ரொம்ப. இந்த ஏஎஸ்பி ஏஎஸ் பஞ்சாப் ஐயர் நினைக்கிற பஞ்சாப் கேஸ் ஐயர்னு ஒருத்தர், அவர் ஐஏஎஸ் கூட இல்லை ஐபிஎஸ் மாதிரி படித்தவர். அவர் வந்து கடைசியில் ஒரு ஸ்டேட்டே அவர்கிட்ட விட்டுறான் அப்படிங்கிற அளவுக்கு வரும்போது அவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்தவங்க வந்து கேட்டாங்க, எங்க ஒரு ஸ்டேட்டையே உங்களை நம்பி எப்படி ஒப்படைக்கிறதுன்னு ரொம்ப ஷார்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றுமே பேசல. எங்க சீசர் இவ்வளவுதான் இருந்தா இருந்தாலும் ஒரு நாட்டை கவனிச்ச உங்களுக்கு நான் என்ன ஒரு ஸ்டேட்டு கவனிக்க மாட்டேன்னு சொன்னா வேற வழியில உடனே சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ மாதிரி லைஃப்ல எல்லாமே பாசிட்டிவா இது பண்றது. இந்த பரம படம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல எனக்கு இது எல்லாமே டக்கு டக்கு வந்திருக்கு. ஸோ இதுல புதுசாக இன்ட்ரடக்ஷன் ஆகிறாரு விஜய் சர்மா, அது ஒரு விஜய் வர்மாவா விஜய் வர்மா அவரு அவரு இங்க படத்துல வந்து வேற எந்த சீன் தெரியல, பாட்டு மட்டும் மெயினா இருந்ததுனால அதை பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி த்ரிஷாவுக்கும் 60வது படம், த்ரிஷாவும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஏற்கனவே எல்லாருமே நான் தான் இன்னும் பார்க்கல, என்கிட்ட வந்ததே நேற்று வந்தாங்க, இனிமேல் தயவுசு இப்படிலாம் வந்துடாதீங்க. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிட்றதுக்கு நேற்று வந்து கூப்பிட்டு இன்னைக்கு வாங்கன்னு சொல்றது என்ன நியாயம்னு எனக்கு புரியல. நான் வந்து அம்பேஷ் உங்க அம்மாவுக்காக நான் வந்தேன், அதுதான் உண்மை. ஏன்னா சீனியர் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்குள்ள நீங்க சரி பரவாயில்ல கடைசி நேரத்தில் ஏதோ முடியாமல் போயிடுச்சு போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னன்னா அவர் வந்து சொல்லும்போது அவரின் தயாரிப்பாளராக இருந்துட்டு படமும் வந்து எடுத்து வியாபாரம் எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஏன்னா இந்த காலத்துல படம் எடுக்கிறது கஷ்டம், அதே மாதிரி வியாபாரம் பண்றது அதை மட்டும் கஷ்டம். ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து எனக்கு இம்ப்ரெசிவா இருந்தது படம் பார்க்குற மாதிரி. ஸோ அதை வந்து எல்லாருமே வந்து இங்க ஒரு ஆடியோ ரிலீஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் வைக்கிறோம்னா எதுக்குன்னு சொன்னோம்னா அந்த படத்தை பத்தி ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்லி நாலு பேருக்கு அந்த படத்தை பத்தி ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது ராமன் சாரும் படம் பார்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு, அபிராமி ராமநாதன் சாரும் வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க. ஸோ முதலே இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத நான் ட்ரெய்லர் பார்த்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு, படம் பார்க்கணும்னு தோணுது அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அவர் சிறப்பான முறையில் தெரிஞ்சான பண்ணியிருக்காரு. இதே வெற்றி தான் இன்னும் முழு வெற்றி அப்படிங்கிறது படத்துக்கு 50வது நாள் போஸ்டர்லாம் ஒட்டுறதுதான் இருக்கு, அது கண்டிப்பாக செய்வார்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை அட்வான்ஸாக தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை மானஸ்ரீயா மான இல்லை இல்லை தெரியும். ஸோ அந்த பொண்ணும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கு, சொன்ன மாதிரி அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஃபியூச்சர். எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாக்யராஜ் சார் உள்ளிட்ட அனைத்து திரைப்பட தயாரிப்பாளர்கள், ரசிக பெருமக்கள், இசையமைப்பாளர் அம்பரீஷ் எல்லோரையும் வணங்கி வாழ்த்தி, இந்த 24 hours தயாரித்துள்ள தம்பி திருஞானம் இயக்கி தயாரித்துள்ள இந்த திரிஷா நடித்துள்ள பரமபதம் ஆட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை நான் 100% இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். காரணம், இந்த ட்ரெய்லர் பார்ப்பதற்கு முன்னாலே நான் முழு படத்தையும் பார்த்தவன், படம் பார்த்து அதிர்ந்து போனேன். அதிலே முதல்ல ரீ ரெக்கார்டிங் அம்பரீஷ் மிக அற்புதமாக, அவன் தான் நடிகர் அதுல ஃபுல்லா ஹீரோ, மியூசிக்ல ஹீரோ வந்து அம்பரீஷ் தான் அந்த படத்துக்கு. அடுத்து த்ரிஷா பிரம்மாதமா பண்ணிருக்கான், நீங்க ட்ரெய்லர் பாத்தீங்க, எல்லாரையுமே அற்புதமா வேலை வாங்கியிருக்காரு திருஞானம். ஏன்னா நான் எல்லாம் சொல்றது டைரக்டர் தான் ஒரு படத்துக்கு, ஒரு வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு இயக்குனர் தான் முழு பொறுப்பு.
அதனால்தான் நாங்க தயாரிப்பாளர்கள் எல்லா நம்பிக்கையும் டைரக்டர் மேல வைக்கிறோம், கேப்டன் ஆஃப் தி ஷிப். இந்த படத்துல லக்கீலி தயாரிப்பாளரும் இயக்குனரும் திருஞானமே ரொம்ப பொறுப்பா அழகா பண்ணிருக்காரு. அந்த அளவுக்கு அந்த தம்பி பண்ணுவார் நான் படம் பார்ப்பதற்கு முன்னாலே நினைத்து கூட பார்க்கவில்லை. அந்த படம் பார்த்து வந்து ஒரு 10 நிமிஷம் பேத்தி எல்லாம் கேட்டாங்க, என்னால் சொல்லவே முடியல என்ன சொல்லணும். அந்த அளவுக்கு நம்மை வந்து அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் உள்ளாக்கிய ஒரு படம் பரமபத ஆட்டம். இந்த படத்தில் மியூசிக் மிகப்பெரிய வெற்றி. அதில் ஒரு புதுமுகமாக தம்பி விஜய் வர்மா, விஜய் வருமா வருமானா வரும் உனக்கு, விஜய்னா வெற்றி, வெற்றி வருமானு கேட்குற, நிச்சயம் வரும், நல்லா பண்ணியிருக்க, ஃபைட்டை நல்லா பண்ணியிருக்க, ஒரு ஒரு புதுமுக நடிகை மாதிரி இல்லை, எல்லாமே உன்னை நல்லா வேலை வாங்கியிருக்காரு. ஆனால் 10 படம் பண்ணி நீ பெரிய ஆளான உடனே திருஞானத்தை நீங்கள் யாரு 8 கோடி 50 கோடி தருவீங்களான்னு கேட்டால் வச்சுக்கா ஆ படிச்சிருவேன். மரியாதை முதல்ல எப்படி இருக்குமோ அது வரைக்கும் முழுந்த மனசை மட்டும் தப்ப மாத்திராதீங்க. வளர்ச்சி எவ்வளவுன்னா வரலாம் சார். ஒரு மரம் சாதாரணமா வளர்ந்த பெருசா வந்த பிறகு கனி கொடுக்குது சார். ஒரு மாமரம் நடுறீங்க, ஒரு விதை தான் சார் வைக்கிறீங்க. அந்த டேய் தம்பி, நீ படத்தை 2 நாள் ஷூட்டிங் பிரமாதமா பண்ணிட்ட தெரியும், படம் முழுச்ச நல்ல வெற்றிகரமா முடிக்க போற, அதுக்காக கொஞ்சம் பக்கத்துல பேசி டிஸ்டர்ப் பண்ணாத. நீ பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். இந்த அம்மா இந்த வரவேற்புற சொன்ன இந்த அம்மா உன்னை புகழ்ந்து இன்னைக்கு தான் ட்ரெண்டிங்ல நீ இருக்கிறன்றதால உட்கார்ந்துருக்கும் போதெல்லாம் ட்ரெண்டிங் ஆயிடாத. ஆச்சா, ஒரு மரம் ஒரு விதைதான் சார் வைக்கிறோம், அந்த மரம் வளர்ந்து பல்லாயிரக்கணக்கான பழங்களை தருகிறது. ஒரு வருஷத்துல கொடுத்து முடிச்சுக்கல, வருடாவருடம் மக்களுக்கு பழங்களை தருகிறது. மரமே அப்படி நன்றியோடு நட்டவனுக்கும் நாட்டு மக்களுக்கும் பயன்படுறது என்றால், ஏ மனிதனே நீ ஏன் பிறருக்கு பயன்பட மாட்டேங்கிறார். ஒவ்வொரு தயாரிப்பாளரும் வளர்த்து விட்டு வளர்த்து விட்டு அவர்கள் வாழை மரம் போல அழிந்து கொண்டிருக்கிறார்களே, அது நினைவுக்கு வரவில்லையா? மனிதன் என்பவன் மரம் அறம், மரத்திருக்கிற அறம் மனிதனுக்கு வர வேண்டும், அறம் என்றால் தர்மம். ஆகவே தன்னை வளர்த்து விட்டவர்களை எண்ணி பார்க்க வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் நாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம படிப்படியா ஏறிட்டு இருந்தோமே, இறைவன் அருளாலும் அந்த புரொடியூசருடைய தயவாலும் இயக்குநரின் திறமையாலும் நாம் இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கமே. அவங்க இன்னும் அந்த கீழ் நோக்கி கீழே போயிட்டாங்கள, இருந்த 2 வீடு வித்துட்டாங்கள, இன்னைக்கு அந்த குடும்பம் கஷ்டப்படுது, நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். நான் குறிப்பா யாரையுமே சொல்ல, இது மனித தத்துவம். மனிதம் என்பது மதத்திலிருந்து மாறுபட்டது. மதம் என்றால் திமிர், நான் சொல்லுகிற அந்த மதம் அல்ல. யானைக்கு மதம் பிடிப்பதே மனிதனுக்கு அந்த திமிர் எனும் மதம் பிடிக்க கூடாது. அந்த அன்பு, தர்மம், மனித நேயம், மனிதாபிமானம், மனித தர்மம். ஒரு மனிதனுக்கு இந்த வெள்ளைச்சட்டை வெள்ளை பேண்ட்டு நீ போடுற ட்வீட் ஷர்ட்டு பட்டு புடவை இதெல்லாம் இல்லை, அழகல்ல. உன் உள்ளத்துக்குள்ளே மனிதாபிமானம், மனித நேயம், மனித தர்மம், இது 3 தான் உள்ளாடைகள், உள்ளத்து ஆடைகள். இது யாருக்கெல்லாம் நிறைவாக இருக்கிறதோ அவரெல்லாம் மகானாகி விடுவார்கள். தனக்கென வாழ்பவன் ஆத்மா, தனக்கென வாழ்பவன் ஆத்மா, ஆத்மாவுக்கு சொந்தக்காரன். தனக்கெனவும் பிறர்க்கெனவும் வாழ்கிறானே அவன் புண்ணியாத்மா. நாம வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கணும், அவன் புண்ணியாத்மா. தன்னை மறந்து தன் குடும்பத்தை மறந்து பிறர்க்காக வாழ்கிறார்களே அவர்களெல்லாம் மகாத்மாக்கள். மகாத்மா காந்தி, பெருந்தலைவர் காமராஜ், இப்படி பிறருக்காக வாழ்ந்தவர்கள், நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர்கள். அப்படி ஏன் இந்த சினிமா உலகத்துல தன்னை வளர்த்தவர்களே மறந்து விடுகிற நிலை வருகிறது என்பதை நான் வணக்கத்தோடு பணிவோடு எல்லாருக்கும் தர்மம் செய்யணும், எல்லாரும் புண்ணியம் பெறணும். நான் சொல்லுகிற தர்மம், அந்த புண்ணியம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாரிசுகளையும் காப்பாற்றும் என்பதை மட்டும் நான் இந்த அளவில் சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்,
திருஞானத்துடைய திறமை இதில் முழுமையாக தெரிந்திருக்கிறது. அவருக்கு நேற்றே இன்னொரு படத்துடைய வாய்ப்பும் கிடைத்து விட்டது. அவர் மிகப்பெரிய வெற்றி பெறுவார். விஜய் இனிமே வருமா வருமானதை வெற்றி என்பது உனக்கு வரும். நீ ஒரு நல்ல ஹீரோவாக இருப்ப. திரிஷாவுடைய தடிப்பு பிரமாதம், அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தை படத்தில் பேசாமல் வச்சுட்டாங்க, காது கேட்காது திரிஷாவுடைய குழந்தை, அதை கடத்தி கொண்டு வச்சுட்டு சித்திரவதை பண்ணுறாங்க. காதும் கேட்காது பேச முடியாது, பேசாத இருக்கிறது நடிக்கிறது பெரிய விஷயம். ஆனால் இந்த பிள்ளை அதில் அற்புதமாக பண்ணியிருக்கு. இங்கே பேசி அற்புதமாக பேர் எடுத்திருக்கு. இவங்க அப்பா அம்மா மட்டும் அங்கே வந்து நின்றுட்டு போயிடுங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு, இந்த பிள்ளையோட அப்பா யாருன்னு பார்த்தா, இங்க வா நகைச்சுவை நடிகர். இவங்களை எல்லா படத்துலையும் பார்த்துருப்பீங்க. இவருடைய பிள்ளை தான் அந்த பொண்ணு. மாங்கோட வாழ். எனக்கு தருண் கவிஞரா தம்பி, நான் உன்னை காலில் கூட விழுந்து கேட்பேன். ஏன் தெரியுமா, தப்பான வார்த்தையை சேர்க்காத கவிதை இல்லை. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் கேள்விப்பட்டேன் தப்பு. எப்படி அந்த வார்த்தை வந்தது? லோக்கல் இருக்கும் பதிலாக எப்படி போடலாம் அந்த வார்த்தையை? ஒரு தமிழனுக்கு வரலாமா? அதை வந்து ஷூட் பண்ணார் அவர் டைரக்டர். ஷூட் பண்ணிட்டு மறுபடியும் அதை எடுத்தாங்கன்னா, ஐயோ என்னையா தமிழ்நாட்டில் இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க? நான் ப்ளீஸ், அதெல்லாம் தப்பா தப்பி. அப்பா அம்மா அப்பா தமிழர்கள் தானே, யாருமே அந்த காரியத்தை பண்ணக்கூடாது. ஒரு கவிஞன் இப்படி வார்த்தை வந்துருச்சு எனக்கு, அதை ஷூட் பண்ணிட்டாங்க மறுபடியும் சொல்லி, ஐயோ அசிங்கமாச்சேன்னா, அந்த அசிங்கம் ஏன் முதல்ல உனக்கு தெரியல? ஷூட் பண்ண பிறகு ஏன் அந்த டைரக்டர் தெரியல? நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், உனக்கே தப்பு தான். இந்த டைரக்டர் அலோ பண்ணி ஷூட் பண்ணாம தெரிஞ்சானோ, தயசை வேண்டாமா தம்பி, என் புள்ள மாதிரி நீ அந்த மாதிரி வச்சுக்க, தமிழ் பண்பாட்டை கெடுக்காதீர்கள். எவனாய் இருந்தாலும் சரி, எவனாய் இருந்தாலும் எங்க பாக்யராஜ் சார ஃபாலோ பண்ணுங்க. அவர் வல்கர் சேர்க்கலையான்னு சொல்ல, வல்கர் அல்ல அது. அவர் படங்கள்ல யாராவது இது வல்கர் சொல்லுங்க பார்க்கலாம். கவர்ச்சி இருக்கும், இலைமறை காய்மறையா இருக்கும். என்ன சொல்லிட்டார் சார் முருங்காயில் அவரு? இல்ல இல்ல, நான் உங்களை கேட்கிறேன், முருங்கைக்காய் என்பது தினமும் நான் பயன்படுத்துகிற ஒரு நல்ல உணவுப் பொருள், உடலுக்கு சக்தியை தரக்கூடியது, அதை இன்னொரு கொஞ்சம் சக்தியை சேர்த்து தருது. அது என்ன சார் விரசம் இருக்கு? இன்ன வரைக்கும் பேசப்படுத சார், சிரிக்கிறீங்களே, அதுல நகைச்சுவை. அவர் எவ்வளவு, அது உதாரணம் சார். அவருடைய தலைவர் பாக்யராஜ், அவர் என்ன சார் அந்த படங்களை போட்டு பாருங்க, ஒரு தப்பான காட்சிகள் வசனங்கள் ஏதாவது இருக்குமா? எத்தனையோ படம் சார் அப்படி கொஞ்சம் லைட்டா பண்ணுவார். நம்முடைய தாய்மார்கள் ரசிப்பாங்க சார், ஐயோ பாவி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த வார்த்தை வந்திருந்ததே உன்னை பாவி மட்டுமல்ல, தமிழ் துரோகினே சொல்லியிருப்பாங்க. ஆனா எடுத்துட்டா இது ஒரு உதாரணம், பரவாயில்ல. தப்பு பண்றது மனித இயல்பு, அது இது பெரிய தப்பா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நம்ம பண்பாடு அப்படி சொல்லல, கலாச்சாரம் நம்ம அப்படி சொல்லல, புனிதமானது. தமிழ் பண்பாடும் கலாச்சாரம் புனிதமானது. அவன் எதை யார் எவன் கெடுத்தாலும், காசுக்காகவோ கலைக்காகவோ கெடுத்தால் அவன் மோசமான பிறவி என்பதை மட்டும் சொல்லி. சார் ஒரே ஒரு வேண்டுகோள், அன்னைக்கு நம்ம சிவஸ்ரீ சீனிவாசன் உடம்பு சரியில்லாங்கிறார் சார். தம்பி சந்தான ஒரு படம் நடிச்சுட்டு அட்வான் பணம் கொடுத்தா நடிக்கிறனார், ஒரு வேண்டுகோள் வச்சேன். உடனே அந்த தம்பி போன் போட்டு, இல்லை இல்லை நான் பணம் வாங்காம படத்தை நடிக்க மடிச்சு முடிக்கிறேன், நடிச்சு முடிக்கிறேன், நீங்க ஷூட்டிங் வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. நல்லது. அவர் அந்த தம்பிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தானம் நடிகர் தம்பிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம யோகி பாபு இன்னொரு ப்ரொடியூசர், ஒரு 3 வருஷமா சார் இவர் வளர்ந்துவருக்கு முன்னால ஒரு படம் எடுத்துட்டு, இவர் யோகி பாபு நடிச்சிருக்கார், இவர் வளர்ச்சி பெறுவதற்கு முன்னால பிஸி ஆவதற்கு முன்னால அந்த படம் நடிச்சுட்டா டப்பிங் பேசணுமா இல்லையா சார்? இப்போ ஒருத்த 10 லட்சம் கொடுப்பான் சார் ஒரு நாளைக்கு. ஆனா அன்னைக்கு அந்த 10,000 கொடுத்தான்ல, அவன் படம் 3 வருஷமா நிக்குது டப்பிங் ப்ரொடியூசர் கவுன்சில்ல. நான் பேசிட்டேன், சிவா பேசிட்டாரு, விஜயகுமார் பேசிட்டாரு, சிவசக்தி பாண்டியன் பேசிட்டார், யாரோ அவருடைய பி ஏ சசி. 3-4 மாசமா இல்ல சார் நான் வந்து பேசுறேன், வந்து பேசுறேன். சசியை விட்டுட்டு இவரே யோகி பாபு லைன்ல வர, சார் நான் வெளியூர்ல இருக்கேன், வந்தவொடனே பேசிட்டேன். ஒரே நாள், அரை நாள்ல கூட அவர் முடிச்சிடலாம், அவ்வளவுதான் இருக்கும். அதிகம் போனா ஒரு நாளுக்கு மேல வராது.
இப்ப 10 நாளா ட்ரை பண்ண சார், லைன்ல கிடைக்க மாட்டேங்கிறார். இப்ப எங்கேயோ சுந்தர்சி படத்துல வெளியூர்லயோ வெளிநாட்டிலயோ இருக்காராம். நான் இந்த ஏன்னா இது ஒரு நல்ல மேடையா இருக்கிறதால நான் ரெக்வஸ்டா தான் கேட்கிறேன், வேண்டுகோளை தான் கேட்கிறேன். தம்பி யோகி பாபு, இந்த படத்தை முடிச்சிருங்க. 7ஆம் தேதி நீங்க சென்னை வரதா சொல்லியிருக்காங்க. 7ஆம் தேதி வந்துட்டு 8ஆம் தேதி இந்த படத்தை டப்பிங்கே பேசி முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அப்புறம் எந்த படம் வேணா போங்க. ஒரு நாளைக்கு 25 லட்சம் வாங்கிக்கிங்க, என்ன வேணா பண்ணீங்க, அதெல்லாம் உங்க இஷ்டம். கொடுக்குறவன் நல்லா இருக்கானா கெட்டு போறான்றதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. நீங்க வாங்கிக்கிங்க கொடுக்கறதெல்லாம். எங்க ஆளுங்க கெட்டு போறதுக்கே கொடுக்குறாருங்க. எங்க ப்ரொடியூசர் சொல்றாரு, நம்ம கெட்டு போறோம் தெரிஞ்சே பல பேருக்கு ரேட்டை உயர்த்தி கொடுக்குறாங்க. ஆக இது ஒரு வேண்டுகோளா வைக்கிறதுக்கு இந்த மேடையை நான் பயன்படுத்தி கொண்டேன். இந்த திரிஷா என்கிற அற்புதமான நடிகை நடித்துள்ள இந்த பரமபத ஆட்டம், தம்பி திருஞானம் எழுதி இயக்கி இருக்கிற தயாரித்து இருக்கிற இந்த பரமபத ஆட்டம் மிகப்பெரிய வெற்றி பெறும். திரிஷா நடித்த இந்த படம் திரிஷோ, ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் திரிஷோ கண்டிப்பாக ஃபுல் ஆகும். இப்படி ஒரு 10 நாள் ஆனாலே நம்ம திருஞானம் ஃபுல்லாயிடுவோம், எல்லா லாபம் வந்துடும். ஆக மகிழ்ச்சியில் நீ ஃபுல்லாக வேண்டும். இந்த சினிமாவிற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். அம்பரீஷ், இந்த படத்தின் மூலம் நிறைய படம் உனக்கு கிடைக்கும், ஆனால் டைமுக்கு போட்டு கொடுத்துரு. ப்ரொடியூசரை பல முறை வர வைக்காத, நான் அப்படி வந்து நொந்து போனுவேன். இனிமே நல்லா இருப்பான் அம்பரீஷ். ஓகே, வாழ்க. நான் ஒரு பாட்டு எழுதினேன், ஊத்து 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 ஓவராவே ஊத்து, ஏத்து 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 ஏட குடமா ஏத்து, புள்ள குட்டி பார்க்காதே பொண்டாட்டி புள்ள பார்க்காதே, ஜாதி ஜனம் பார்க்காதே சோறு தண்ணி பார்க்காதே, ஊத்து 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 ஊத்திக்கிட்டே ஏத்து 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 ஏட குடமா ஏத்து. அருமையா டியூன் போட்டிருக்கான் அந்த பாட்டு இருக்குது, அதை மாதிரி வேற எதுவும் போட்டுறாதே. நன்றி, வணக்கம். நீங்கள் வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும், விழாவை கலந்து வந்திருக்க அண்ணன் பாக்யராஜ் மற்றும் ராஜன் டி சிவானன் வந்திருக்கும் அனைவருக்கும் எனது காலை நேர வணக்கம். பரமபதம் இந்த படம் வந்து ஒரு 20 டேஸ் முன்னாடி வந்து நண்பர் திரு அவர்கள் வந்து ஸ்பெஷல் கூப்பிட்டுருந்தார், பார்த்தோம். மிக நேர்த்தியாக ஒரு ஒரு 10 படம் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணியிருந்திருக்கு. அவ்வளோ திரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு த்ரில்லராக திரிசா வந்து திரிசாவுக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்கு. திருட்டை வந்து நான் இந்த அளவுக்கு வந்து நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நாங்கள் 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் பழகலாம். பட் திரு இப்படி ஒரு படம் கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. படம் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாப்புல. அப்புறம் பாப்பா மானசி கூட சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு இங்கே வந்தாலும் தெரியும் அவர் பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. விஜய் வர்மா தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு புது வரவு. நல்லா நான் விஜய் வர்மாவும் வந்து இந்த அளவுக்குலாம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலை. பட் நல்ல சிறப்பாக பண்ணியிருந்தார். அவரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களும் உங்களை சேர்த்தது தான். நான் எல்லாரும் எவ்வளோ கலைஞர்களை உருவாக்கி விட்டது நீங்கள் தான். ஸோ உங்கள்கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்குது. மற்றபடி பொதுவாக ஒரு ஆய்வு ஃபங்க்ஷன் பார்த்தா இங்கே படத்தில் நடித்தவங்க தான் பெருவாக வந்து உட்காந்துருப்பாங்க. இங்கே வந்திருக்க நாங்கள் எல்லாருமே தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ளவங்க தான், இயக்குநர் சங்கத்தில் உள்ளவங்க நண்பர்களாக வந்து உட்காந்துருக்கோம். என்ன சொல்லணும், எப்படி சொல்கிறதே தெரியல. படத்துக்கு வந்து ப்ரமோஷனுக்கு வரலைன்னா அது ஒரு பெரிய நடிகர்ன்றது மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆகிப்போச்சு. இன்னைக்கு உச்ச நட்சத்திரங்களாம் ரஜினி சார் விஜய் சாரே வந்து ப்ரமோஷனுக்கு வரும்போது இவங்கெல்லாம் ஏன் வரமாட்டுறாங்க, எதுக்கு என்னென்னு புரியலை. இவங்களை இந்த இடத்துக்கு கொண்டு போய் இந்த புகழ் பேர்லாம் சேர்த்து கொடுத்ததே வந்து பத்திரிகை நண்பர்களும் ரசிகர்களுங்க. அவர்களை சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்களை படம் போட்டு படம் எடுக்கிறாங்க, எதுக்கு உங்களை வந்து ஒரு பாப்புலரான ஒரு ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்டை போகிறோம்னா? உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு பப்ளிசிட்டி இருக்கும். பத்திரிகை நண்பர்கள் வந்து இப்போ விஜயவர்மாவை பற்றி ஒரு செய்தி போட்டால் நிச்சயமாக போட மாட்டாங்க, ஏன்னா அவங்களும் மைலேஜ் பார்ப்பாங்க கண்டிப்பாக. அப்போ இங்கே ஒரு நடிகர் முகம் தெரிஞ்ச ஒரு நடிகர் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு மைலேஜ் இருக்கும் நம்பி தான் நாங்கள் வந்து முகம் தெரிஞ்ச நடிகர்களை வந்து படத்தில் வந்து கமிட் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு குறைந்தபட்சம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்ல, ஒரு படம் வந்து ப்ரொமோஷன் இவ்வளோ போட்டு செலவு பண்ணி பண்ணுறாங்க அதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சமாக வேணும்ல. ஏன் வரமாட்டீங்க, ஏன் ஊடகத்தை மீட் பண்ண மாட்டீங்க, பத்திரிகையாளர்களை மீட் பண்ண மாட்டீங்க, ரசிகர்களை மீட் பண்ண மாட்டீங்க, என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை நாங்கள் ஏதாவது தயாரிப்பாளர்கள் பேசின சம்பாத்தை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, இல்லை எங்களுக்கு வேறு விதமாக டார்ச்சர் பண்ணாங்க, ஏதாவது சொல்லுங்கள், அப்படி ஏதாவது சொல்லுங்கள்.
ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு வரணுன்றது வந்து இது என்னோட பணிவான வேண்டுகோள் தான். அதாவது வந்து இது இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்குதான் நாங்க பிரபலங்களை தேடி படம் எடுத்துட்டு இருக்கோம். இல்லைன்னா புது நடிகர்கள் 1000 பேர் வச்சு படம் பண்ணலாமே. எவ்வளவு நடிகர்கள் புதுசு புதுசா வந்துருக்காங்க, எதுக்கு நாங்க பிரபலத்துக்கு போய் உங்களுக்கு கேட்கிற சம்பளத்தை கொடுத்து நாங்க பண்றோம்? நீங்க இந்த மாதிரி வருவீங்க, ப்ரொமோஷன்ஸ்ல பேசுவீங்க, உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் வந்து உங்களுடைய செய்திகளை வந்து உங்களை இந்த அளவுக்கு கொண்டு போய் உயர்த்தினவங்க, இன்னும் அடுத்தவங்க அது எங்களுக்கு ஒரு செய்தியா இருக்கும் அப்படின்றது. அதான் நீங்களே வரலன்னா அது ஏன் வரல என்னன்னுலாம் ப்ரொடியூசர்தான் தெரியும், ப்ரொடியூசர்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஃபீல் பண்ண விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றோம். அவ்வளோதான். மற்றபடி இந்த இன்னைக்கு ரியல் ஹீரோன்னு பார்த்தா அந்த வம்சன்ல வந்து அம்ரீஷ் தான். அம்ரீஷ் இந்த படத்துல RR வந்து மிக சிறப்பா பண்ணியிருந்தா, பெருமைக்காக அவரை பாராட்டணுன்றதுக்காக போலியா எல்லாம் பேசல. உண்மையாகவே இந்த படத்துக்கு வந்து பெரிய பலம் வந்து RR நல்லா பண்ணியிருந்தா. ரிவ்யூ கடிங்க வந்து அம்ரீஷ் வந்து ஒரு நடிகரா வந்து ஜெயிக்கணும் வந்தார். யாராவது ஒவ்வொருத்தரும் ஒரு கனவுல வர்றான், பட் அதுக்கு அமையாத போது இன்னொன்னு தேடி அமைச்சுக்கிறான். அப்படி அம்ரீஷ் வந்து ஹீரோ வரணும்னு வந்தாரு. பட் இன்னைக்கு மியூசிக்ல வந்து எனக்கு அவர் படம் இந்த படம் வந்ததுக்கப்புறம் நிச்சயமா அவருக்கு நிறைய படங்கள் வாய்ப்பு. அந்த அளவுக்கு வந்து ரீவி காரிங் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாப்ல. அமிதேஷன் நிறைய படங்கள் பண்ணனா. நண்பர் திருஞானம் வந்து இந்த படத்தின் மூலமா மிகப்பெரிய இயக்குநராகி இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் எடுக்கினேன். அடுத்த படம் பண்ணும் போதெல்லாம் ப்ரொமோஷனுக்கு வர்ற மாதிரி ஆர்டிஸ்ட்களை வச்சு படம் எடுக்கினேன். அதையும் திரு அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வச்சு இந்த நேரத்தில் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி எழுதுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் திரு, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் இந்த படத்துல டபுள் டபுள் நடிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. த்ரிஷா ஆண்டி என் கூட வந்து நல்லா ஜாலியா எனக்கு எக்ஸசைஸ் எல்லாம் கத்து கொடுத்தாங்க. அப்போ நான் அப்பா எனக்கு வந்து பெட்ஷீட்டு நைட் ஷீட்டுக்கு ரொம்ப குளிரா இருக்குப்பான்னு சொன்னோடனே அப்பா பெட்ஷீட் எடுக்க போனோடனே த்ரிஷா ஆண்டி எனக்கு அவங்களோட பெட்ஷீட் அப்படியே போத்துட்டு ஜாலியா இருந்தாங்க. அதே மாதிரி டைரக்டர் அங்கிள் வந்து சீன் வந்து ஏதாச்சும் அழுகிற மாதிரி இருக்கும், ரொம்ப முக்கியமானதா இருக்கும், ஆனா அவர் வந்து என்கிட்ட நல்லா காமெடியா சொல்ற மாதிரி அது மாதிரி சொல்லுவாரு. அப்புறம் எனக்கு டைரக்டர் அங்கிள் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. அப்புறம் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கிள், கேமராமேன் அங்கிள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு த்ரிஷா மேடம்க்கு என் கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிறேன். இது அவங்களோட 60th ஃபிலிம். என்னோட 8th படம் மேடம் 60th ஃபிலிம் ஆகும்போது எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி திரு சார். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் எத்தனை பாட்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு திரு சார் என்னை வந்து பார்க்கும்போது நான் கேட்டிருந்தேன். இப்போ சொன்னார், உங்களை எதுக்கு எனக்கு பிடிக்கணும்னா, நான் இந்த ஹரஹர மகாதேவிக்கு பாட்டு மொட்டை சிவா கெட்ட சிவால கேட்டிருக்கேங்க, அதனால எனர்ஜியா இருக்கும், நான் கார்ல போயிட்டு வரும் போதெல்லாம் அதெல்லாம் கேட்பேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு. அதனாலதான் நான் இந்த படத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு குத்து சாங் தேவை, அதனால அதே மாதிரி வேணும் அப்படின்னு. அதே மாதிரி சாங் வேணுமா சார்? சரி சார், ஓகே சார், பண்ணிடலாம் சார். அப்புறம் மித்த என்ன பாடல்கள் சார், வேற என்ன பாடல்கள் சார்? இல்லை படத்துல ஒரே பாட்டு தான் சார், ஒரே ஒரு பாட்டு தானா சார்? சரி ஓகே சார். வேற என்ன சார்? இல்லை உங்களுக்கு படத்துல பெரிய வேலை ஒன்று இருக்கு, முக்கியமான நீங்களும் ஒரு கேரக்டரா டிராவல் பண்ணுவீங்க. இல்லை சார், நடிக்கிறது விட்டா சார், அதெல்லாம் பண்ணல சார், மியூசிக் டைரக்டரா உண்மையா நடிங்க அப்படின்னாரு. சரி சார், ட்ரை பண்றேன். இந்த படத்துல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு கதாபாத்திரமா இருக்கு, நீங்க அந்த ட்ரைலர்லாம் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ என் கிட்ட இருந்து இந்த ஒரு அவுட்புட் வந்ததுக்கு திரு சார் உங்களுக்கு தான் நான் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் நன்றி சொல்லணும் சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துல ஒவ்வொரு கிராஃப்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃப் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எல்லாரும் வந்து கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி எல்லா வரல இறைவனும் இந்த நேரத்தில் எங்களை சப்போர்ட் பண்ணி சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஜாலியான பாட்டுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இந்த படத்துல முதன் முறையா நான் வந்து அம்ரீஷ் பிரதருக்கு பாட்டு எழுதுறேன். சுச்சுவேஷன் என்ன பிரதர் அப்படின்னா, ஒரு ஜாலியான பாட்டு பிரதர், ஒரு தபால் நடக்குது, குடிச்சு கும்மால மடிக்கக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னாங்க. ஏற்கனவே நான் வந்து லொக்காலிட்டி பாய்ஸ் பாட்டு எழுதியிருந்தேன், மறுபடியும் அதே மாதிரி எழுதணுமா அப்படின்னேன். இல்லை பிரதர், இதில் நம்ம ஏதாவது புதுசாக பண்ணலாம் அப்படின்னாரு. அம்ரீஷ் பிரதருடைய அந்த அன்பு ரொம்ப பிடிக்கும், அவர்கிட்ட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு அவங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்ட்டுலாம் தாண்டி நிறைய கம்ஃபர்ட் கொடுப்பாரு. ஸோ அவருக்காக ஒரு பாட்டு சூப்பராக எழுதணும், அவரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சி, சரி பிரதர் நீங்கள் சுச்சுவேஷன் சொல்லுங்கள், நான் மெலோடியாக எழுதணும்னு நினச்சேன், பரவாயில்ல ஒரு பாட்டு தானே இருக்குது நம்ம சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு அவர் சுச்சுவேஷன் சொன்னார்.
அதுல வந்து ஒரு கேரக்டர் பேர் சொன்னாரு, கலா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த பொண்ணு வச்சுதான் வந்து அந்த பாட்டு போகுது. மெயின் கேரக்டர் அந்த பாட்டுல அந்த கேரக்டர் தான் இருக்கு. கூப்பிடுறாங்க, அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க, ஏ கலா அடி ஏ கலா அந்த மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. அதையே நம்ம வந்து ஐடியாவா வச்சு எழுதலாம் அப்படின்னா, நான் நிறைய எழுதி கொடுக்குறேன். ஏ கலா, ஓய் கலா அந்த மாதிரிலாம் இல்லை. ஓய் மீட்டர்ல இல்ல, ஓ வச்சுப்போமா, ஓ கலா அப்படின்னு வச்சுப்போமா அப்படின்னா, ஆ வச்சுக்கலாமே அப்படின்னா. அப்புறம் மற்ற லிரிக்லாம் எழுதிட்டு பாட்டு ஃபுல்லா டைரக்டர் இருக்காருன்னா, அவருக்கும் அதுல இருக்கக்கூடியது ஒண்ணுமே புரியல, சூப்பரா இருக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டாரு. பாடி ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. பாடி முடிச்ச அப்புறம் எங்களுக்கு ஒண்ணுமே கேட்கல, அது தப்பா இருக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் ஷூட்டிங் எல்லாம் போயிட்டாரு, டைரக்டர் போயிட்டு அதே மாதிரி எடுத்துட்டு வந்துட்டாரு. மறுபடியும் பாட்டு கேட்கிறோம், பாட்டு பார்த்தா அவர் வேற எங்க மியூசிக் டைரக்டர் வேற பயங்கரமா அதை அழுத்தி அழுத்தம் திருத்தமா பாடிருப்பாரு. ரொம்ப தமிழ் தமிழ் வார்த்தைகளை உச்சரிக்கிற மாதிரி ரொம்ப சொச்சமா உச்சரிப்பாரு. ஓ கலா அப்படிங்கும் போது தனித்தனியா இருக்குது. அது சேர்க்கும் போது ஏங்க இப்பதாங்க வந்துட்டு இருக்கேன், ஒரு 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 இப்பதான் ஒரு பெரிய படத்துக்கு பாட்டு எழுதி இருக்கேன், அவ்வளவு சோடிய முடிச்சிருக்கீங்க போல நீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இதை மாத்திரீங்க, நம்மளுக்குன்னு ஒரு சமூக பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ரீஷூட் பண்ணிட்டு போனாங்க. பொதுவா ஒரு ஆடியோ லான்ச் நடக்குதுனால அப்படியே ஜாலியா இருக்கும், எப்போ ஆடியோ லான்ச் நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பாட்டு கேட்டுட்டு ஏங்க இந்த ஆடியோ லான்ச் கூட நான் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனா உடனே என்ன பயமுறுத்துது, இல்லைங்க இதான் நான் வைக்க போறோம், இந்த லிரிக் நீங்க தான் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போறோம் அப்படிலாம் சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த அதையே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது விஷுவலா பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் அம்ரீஷ் பிரதர் போன் பண்ணால யோசிப்பேன், இவர் என்ன பண்ண போறாருன்னே தெரியல, அந்த மாதிரி யோசிப்பேன். ஸோ இந்த ஒரு பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு, அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு, அது உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். இந்த படம் ரொம்ப நல்லா வரணும், நீங்க அத்தனை பேரும் அதுக்காக வாழ்த்துணும்னு சொல்லி வேண்டி விடைபெறேன். நன்றி, வணக்கம். ஒரு ராஜா வந்ததற்கு பிறகு ஒரு புலவன் நிற்கிறேன். சத்தியம் தேட்டரில் சத்தியமாக சொல்கிறேன், பரமபத விளையாட்டு பிரம்மாண்டமான ஹிட்டு. இந்த இடையில வேணும் உங்க கைத்தட்டு. அந்த நாலு பேரை வணங்கி கை தட்டியவரை அழகாக ராஜா முழங்கினார். ஊத்து ஊத்து ஊத்து, ஏத்து ஏத்து ஏத்து. இதை நீங்க சொல்லவே வேணாம். தமிழ்நாட்டில் 80% பேர் ஆக்சிடென்ட்ல சாகுறான். காரணம் ஊத்து ஊத்து ஊத்து. பாட்டு பாடிய தம்பி, எழுதிய தம்பி, இசையமைக்கும் தம்பி என்பதால் அம்ரேஷை நான் பாராட்ட மாட்டேன். 10 நிமிடத்திலே 40 கோடி பேர் பார்க்கக்கூடிய ஒரு பாட்டை படைக்கக்கூடிய வித்தகன் தான் அம்ரேஷ். அரகர மகாதேவி என்ற பாடல் இன்று உலக அரங்குகளிலெல்லாம் என்னை பேச கூப்பிடுகிறார் என்றால் என் தம்பி தந்த பெரிய வாய்ப்பு. மொட்ட சிவா கெட்ட சிவா என்ற படத்தில் அதிகபட்சம் 10 நிமிடத்தில் நான் எழுதினேன். அவர் பாடல் டியூன் போடுறதே ஒரே வித்தியாசமா இருக்கும், விளையாட்டு பிள்ளை போல, இந்த குழந்தை போலதான் அவர் திடீர் பார்த்தா டியூன் போடுவார். அவரிடம் உள்ள சிறப்பு எந்த சாயலும் இருக்காது. ஐயா ராஜா சொன்னதை போல எங்கள் மகாராஜா அவர் பாட்டு எழுதினால் நோட்டு வருவது கடினம். வட சென்னையிலே அவர் வீட்டுக்கு போய் நான் பாட்டு எழுதினேன், கை நிறைய கட்டாய் கொடுத்தார். அந்த ராஜாவை, ஐயா புரொடியூசர் ராஜாவை வணங்குகிறேன். அதுக்கு பிறகு பக்கத்திலே ஒரு பல்கலைக்கழகம், பாக்கியராஜ் என்பதே ஒரு பல்கலைக்கழகம், எவ்வளவு பெரிய ஆளு, பாரதமே வணங்கக்கூடிய எந்திரிச்சு வணங்கக்கூடிய திரைக்கதை, ஒரு முருங்கைக்காயை வச்சு அவர் மதிப்பிடுறாங்க. மக்கள் எவ்வளவு வித்தியாசமாக சிந்திக்கிறான் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆளு. தொட்டதெல்லாம் வெற்றி, தான் படைத்த சீடர்களெல்லாம் வெற்றி, தான் பணியாற்றியவனுக்கும் வெற்றி, 3 தலைமுறைக்கும் வெற்றி வெற்றி என்று குவித்த ஒரு தலைவன் பாக்கியராஜ். இந்தியாவே வணங்கக்கூடியவர், எத்தனை வார்த்தையில போய் மதிப்பீடு செய்யறாங்க. இந்த தம்பி கவிதை எழுதுறத சொன்னாங்க. கற்பனை விற்பனை ரெண்டு இருக்கு சினிமாவில். சிறந்த பாடல் என்றால், பாடலாசிரியர் என்றால், தேசிய விருது கொடுக்க வேண்டும் என்றால், பாடல்கள் எழுதுகிற பாடலாசிரியர் ஒரு அறையிலே உட்கார வைத்து, தம்பி அம்பரேஷ் பத்
டியூன் போட வைத்து உடனே எழுதுகிறவனுக்கு உலக விருதே கொடுக்கலாம். அவன் கொண்டு போறான், யார் எழுதுறா, எவர்கிட்ட கொடுக்குறான், என்ன பண்றான் தெரியாது. அது தேவையில்லாத ஒரு விஷயம். வாய்வு எப்படி பாடல் இருக்க வேண்டும். தென்றலை பத்தி ஒருத்த எழுதுனா, தென்றலை பத்தி என்ன எழுதுறது, நிலவின் மூச்சு தான். இதை விட உலகத்திலே ஒரு கவிதை உண்டா, மானே தேனே கட்டிப்புடி மாவன் தோலை தொட்டுக்கடி நட்டுக்கடி புட்டுக்கடிங்கிறான். இப்ப ஐயா சொன்ன ரொம்ப அபூர்வமா சிந்திக்கலாம், ஹார்ட்டு பீட்டுங்கோ நேட்டு கூட்டுங்கோ லாட்டு பூட்டுங்க பூட்டு பூட்டுங்க. அது ஒரு கமர்சியல் விற்பனை, கற்பனை தான் நிற்கும். நான் ஒரு குமிழி நீ ஒரு காற்று தொடாதே என்றான் கவிதை. இதான் கவிதை. ஃபில்லிங் த பிளான்ஸ் வித் கரெக்ட் ஆன்சர் கிடையாது. பௌர்ணமி அதில் சிற்பத்தை தம்பிகிட்ட பாட்டு எழுதுறதே அருமையா இருக்கும் அம்பேஸ்ட. ஏன்னா அவனே பாட்டு எழுதிடுவான். ஒரு தெரியாத ஒரு ஆறு ஏழு இடத்துல கவிதை வந்தா கட்டி அணைப்பதும் அவன் பரிசு தருவதும் பாராட்டுவதும். அதுக்கே இந்த படத்துல ஒரு கதை இருக்கு. பி ஆர் விஜய் முரளி அவரு அம்பரேஷ் சாரை பார்க்கணும், சத்யார்கர் போய் பார்த்தோம் அந்த படத்தை. அண்ணன் இயக்குனர் கூட்டி போய் பார்த்து பேசணும். தம்பி இசைப்படான், எனக்கு இந்த படத்துல பாட்டு கொடுக்க முடியல, கொடுக்க முடியாட்டி கூட எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டா, நான் கஷ்டப்படுகிறவர்கள் இவர்களுடைய கவி தம்பி கவிதை பாட்டு கொடு என்றால் வள்ளல் கூட கொடுத்த தம்பி உன்னை நான் வணங்குகிறேன் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துறார். அம்பரேஷ் எப்பயுமே அன்பின் பண்பின் அறிவின் செறிவின் இரக்கத்தின் உண்மையின் நன்மையின் தூய்மையின் வாய்மையின் படைப்பின் திறமையில் அழகை அழகு உச்சமானம் அக அழகு உச்சமானம். எனக்கு தெரிந்த கவிஞர்களை இவ்வளவு ஆராதித்து நேசித்து கொடுக்கக்கூடிய தம்பியை நீங்கள் ஏற்று பாராட்டி போற்ற வேண்டும். டியூன் போட்டதாக கிட்டு அதிலே நொடிப்பொழுதுக்குள் டியூன் போடுவார். அந்த இயக்குனரை பாருங்க, அவர் என்ன இயக்குனர் மாதிரியா இருக்காரு, ஒரு அழகான கதாநாயகன் போல. தேவையில்லாத அவர்லாம் வந்து நடிச்சிருக்கலாம். அடுத்த படத்துக்கு நீங்க பாட்டு கொடுக்குறீங்க சொல்லல. திறமையின் குவியல் பத்து நிமிடத்து வாழ்க்கை மாறும். ஐயோ ஜெயிச்சுட்டானே, ஜெயிக்கிறோம், ஏங்க ஒண்ணுமே இல்லை இந்த வாழ்க்கை. தாய் வீடு அடுத்து சுடுகாடு, இதில் தத்தி நடப்பது பெரும்பாடு. அடிச்சுக்கலாம், ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம். வெற்றி என்பதே கிடையாது. பாக்யராஜ் அவர்கள் பார்க்காத வெற்றியா, ராஜன் ஐயா பார்க்காத வெற்றியா, தோல்வி என்பதும் கிடையாது. யார் வெற்றி பெற்றவன் என்றால் மனதுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறவன் தான் வெற்றி பெறுகிறான். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் காலை வணக்கம். பரமபதம் விளையாட்டு படம் முதலியே டபுள் பாசிட்டிவ் அம்பரேஷ் சார் ஸ்டுடியோவில் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக நான் திருவண்ணை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பாருங்கன்னா, நான் யூஸ்வலாக நைட் ஷோ படமே பார்க்க மாட்டேன். அன்றைக்கி இல்லை, அங்கே தியேட்டர் வந்து நைட்டு தான் அவைலபிளாக இருக்குது, அதனால் கொஞ்சம் அழகாக வாங்கன்னு சரி போனோம். அன்னைக்கு போயிட்டு அவர் ஒரு படம் ரீரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருந்தார், முடிக்க லேட்டாகி கிட்டத்தட்ட 10:45 தான் ஆரம்பிச்சிருந்தேன். ஆரம்பிச்சு ஒரு 1:00 1:20 அந்த மாதிரி ஆச்சு. நிஜமா அந்த சொல்ல போனோம்னா நான் ரொம்ப கூப்பிட்றாருன்னு பார்க்க போனேன். ஆனால் பார்த்தப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து ஒரு நல்ல படத்தை நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. படம் போகும்போது இந்த படம் இவ்வளோ நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அவர். அதுவும் திருவா வந்து நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஆஸ் அ ப்ரொடியூசராக தான் சந்திச்சிருக்கேன். அவர் இந்த அளவுக்கு டைரக்ட் பண்ணுவாருங்கிறது நிஜமாவே எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதே மாதிரி அந்த படத்தில் ரீரெக்கார்டிங் அம்பரீஷ் சார் பிச்சு உதறியிருக்கார். டெஃபினட்டாக இந்த படத்துக்கு வந்து கதாநாயகன் சொன்னான்னா அம்பரீஷ் சார் தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் ரீரெக்கார்டிங் ஃபிலிம் அந்த அவர் மட்டும் அந்த அளவுக்கு செய்யலைன்னா அந்த படம் இந்த மாதிரி இருக்காது டெஃபினட்டாக.
அதனால இந்த படம் வந்து இப்போ நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக இது ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சு இது விநியோகம் பண்ணுறவங்களுக்கும் தயாரிப்பவருக்கும் நல்ல ஒரு வெற்றியை தரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய ரங்கராசன் அவர்களுக்கும் மற்றும் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பயமான கலை வணக்கங்கள். திருஞானம் என்னுடைய இனிய நண்பர், தயாரிப்பாளர், இயக்குனர். அவருடைய கடின உழைப்புக்கு இந்த படம் நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரும் வெற்றியை தர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் வேண்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். படம் பார்த்த நான் பார்க்கல பார்த்த நண்பர்லாம் உண்மையாக ரொம்ப உள்ளபடி ரொம்ப பாராட்டி சொன்னாங்க. அதில் குறிப்பாக வந்து அம்ரேஷோட நீர்க்கணைக்கு பற்றி எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அம்ரேஷ்க்கு வந்து அவனுக்கு எவ்வளோ திறமை இருக்கு அதுக்கான இன்னும் அதுக்கான படங்கள் இன்னும் சரியாக நிறையா அமையல, இன்னும் நிறையா அவனுக்கு டைம் இருக்குது செய்யறதுக்கு. நிச்சயமாக பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய ஒரு தம்பி, அவனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். திருஞானத்துக்குள்ள அந்த ஒரு சினிமா மேல் இருக்கிற அந்த அளவு கிடந்த காதல் தான் இந்த படம், இந்த உருவாக்கம் எல்லாமே. ஸோ இந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்து அவர் எவ்வளோ சிரமம்லாம் பட்டிருக்காரு, எவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்றதுலாம் நாங்கள் நிறையா கூட வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஹீரோக்கள் போட்டு எடுக்கிற படங்களே வந்து லாபத்துக்கு வருதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது, ஹீரோவை அல்லாமல் எந்த விதமான ஒரு ஒரு சின்ன பிஸ்னஸ்க்கான ஒரு பேஸ் கூட இல்லாத ஒரு ஸ்டார் வேல்யூட ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தை வந்து இன்னைக்கு திரைக்கு கொண்டு வந்து அவரே ஓன் ரிலீஸ் பண்ணி அது முழுக்க முழுக்க ரிஸ்க் இல்லையா, அந்த 1 to 10 எவ்வளவு ரூபாய் இருக்கோ அவ்வளவுமே அப்படி கம்ப்ளீட்டாக ரிஸ்க், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. படம் நல்லா இருக்கின்றதுனால ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை, ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக அந்த படம் வெற்றி அடையும், நமக்கு ஒரு ஓட்ட முதல் கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்கும், ஒரு இயக்குநராக வரணுன்றத அவருடைய அந்த கனவுகளுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இருந்தாலும் கூட ஒரு பெரிய ஹீரோக்கள் படத்தில் நடிக்கும் பொழுது கதாநாயகிகளுக்கு வந்து அவங்க ப்ரொமோஷன் வர்றாங்களோ இல்லையோ நம்ம ஹீரோ வச்சு ப்ரொமோஷன் பண்ணிட்டு போயிடலாம், மீதி ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த நேரத்தில் வந்து நம்மளே நம்பி இவ்வளோ பெரிய சம்பளத்தை கொடுத்து இவ்வளோ பெரிய படத்தை எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கூட நினைக்கின்ற எண்ணம், அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வரணும், அது வரலைன்னா ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன்னா அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது வேறு யாருமே கிடையாது, இல்லை மீதி எல்லாருமே அறிமுகமாகவும் புதுமுகமாக இருக்கிறதுனால இருக்கிறவங்க அதை ப்ரொமோட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடைக்கும். அது வந்து அவங்களுக்கு இனிமேலாம் தேவையில்லைன்னு முடிவு பண்ணால் வேறு விஷயம், பட் ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் தேவை அந்த லைஃபு, அந்த படத்தில் இருக்கிற மீதி டெக்னீஷியன்ஸுக்கு தேவை. டெஃபினட்டாக வந்து இன்றைக்கி அவங்க இந்த படத்தின் கதாநாயகி வரலைன்றது இல்லாங்கிறது சூழ்நிலை வர முடியாமல் போயிருக்கலாம். இனி தொடர்ந்து இன்னும் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகும் போது என்னுடைய தொடர்ந்து என்னுடைய ப்ரொமோஷனில் அவங்க கலந்துக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக அவர் வாங்கிய சம்பளத்தில் ஒரு பகுதியை திருப்பி கொடுக்க வேண்டி வரும் என்பதை தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு எச்சரிக்கையாகவே இந்த இடத்துல நான் இதை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து மற்றவங்களுக்குலாம் ஒரு பாடமாக இருக்கணும், இது இப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியாது. டெஃபினட்டாக அவங்க அடுத்த ப்ரொமோஷனுக்கு வரணும், பிஃபோர் ரிலீஸ் எல்லா ஸ்க்ரீன்லேயும் அவங்க அப்பியர் ஆகணுன்றது ஒரு வேண்டுகோளாகவும் அன்பாகவும் கேட்டுக்கிறோம். மற்றபடி இந்த படம் வெற்றி அடையணும், இந்த படத்தில் இருக்கிற அறிமுகமாக இருக்கிற பேபி மானசிக்கும் விஜயவர்மாவுக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் இருக்கிற அத்தனை டெக்னீஷியன் ஒரு பெரிய லைஃப். இது படவருடைய வாழ்க்கையும் வெற்றியும் தயாரிப்பாருடைய முழு முழு வாழ்க்கையும் சார்ந்த விஷயம். அனைவரும் கோஆப்ரேட் பண்ணும், மீடியா நண்பர்கள் இந்த படத்துக்கு அதிக ஒத்துழைப்பு தரணும் என்று என்னுடைய பணியாளர் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.